வாழ்க வளமுடன். வெல்கம் டு அம்முஸ் குக்கரி. நாம் இன்றைக்கி முட்டை பரோட்டா வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பரோட்டானாலே குழந்தைகள் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க, அதுலேயும் முட்டை பரோட்டானா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பரோட்டா சால்னா இது ரெண்டுமே ரெடி பண்ணிவிட்டால் அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் முட்டை பரோட்டா செஞ்சிடலாம். இந்த பரோட்டா சால்னா இது ரெண்டுமே எப்படி செய்யறதுங்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ரெசிபியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கலாம். இந்த பரோட்டா சால்னா இது ரெண்டும் வீட்டில் செய்ய முடியாதவங்க இது ரெண்டும் கடையில் வாங்கிட்டு இந்த கொத்து பரோட்டா வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். முட்டை வேண்டாங்கிறவங்க இதே மெத்தட்லேயே முட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெஜ் கொத்தும் செய்யலாம். வெஜ் கொத்தும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொத்து பரோட்டா செய்ய இந்த மாதிரி அகலமான பேனாக இருந்தால் நமக்கு செய்ய ஈஸியாக இருக்கும். வாங்க கொத்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையுமே போடலாம். இந்த வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து வதக்கலாம். முட்டை பரோட்டாவுக்கு தக்காளி அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது, ஆனால் சின்ன சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இதை ரெண்டையுமே போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கலாம். இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றலாம். நான் இன்றைக்கி 3 பரோட்டா எடுத்திருக்கேன், 3 பரோட்டாவுக்கு 2 முட்டை போடுறேன். நீங்கள் விருப்பப்பட்ட முட்டை இன்னும் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 பரோட்டாவை பெரிய சைஸாக இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த பரோட்டாவை இந்த முட்டையில் போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கிளறலாம். ஃப்ளேம் ஹையில் இருந்ததுன்னா இந்த முட்டை பாத்திரத்தில் ஒட்டிக்கிட்டு நமக்கு கிளற கரெக்டாக வராது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு இப்போ சால்னாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சால்னாவை ஊற்றி 1-2 நிமிஷத்துக்கு நல்லா இதை கிளறி விட்டுட்டு நல்லா ஷார்ப் எட்ஜ் இருக்கிற மாதிரி டம்ளர் இல்லைனா இந்த மாதிரி ஒரு தோசை திருப்பி எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா கொத்தி விடலாம். கொத்து பரோட்டானா இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி அகலமான பேனில் வச்சு கொத்து பரோட்டா செஞ்சால் கரெக்டாக இருக்குங்கிறது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி குழம்போடு இருந்தால் பிடிக்கும், அப்படி வேணுங்கிறவங்க இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு சிலருக்கு கொத்து பரோட்டா ட்ரையாக இருந்தால் பிடிக்கும், அப்படி ட்ரையாக வேணுங்கிறவங்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டு இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடி 1-2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுடுங்க. இந்த பரோட்டா எல்லாமே சால்னாவை நல்லா உறிஞ்சு நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா டேஸ்டியான கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வாழ்த்துவோம். தேங்க்யூ.